வணக்கம். அல்பா என்எல்பி சரிநிகர் மகளிர் போட்டியில் சமையல் போட்டியில் கலந்துக்கிறேன். என் பேர் சண்முகவடிவு, சென்னை. இன்றைக்கி சண்டேனால் பெசலாக பண்ணலான் இருக்கோம். சிக்கன் ஒயிட் குருமா பூரி, இங்கே பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவு சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். பூரி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நல்லா சாஃப்டாக இருக்கும், புஷுன்னு வரும். சிக்கன் குருமா செய்வது எப்படி செய்யலாமா? வணக்கம். இன்றைக்கு சண்டே பெஷலாக எங்கள் வீட்டில் பூரி சிக்கன் ஒயிட் குருமா செய்வது எப்படி பாருங்கள் நண்பர்களை. சிக்கன் வாஷ் பண்ணி 1/4 கிலோ வச்சிருக்கேன். மாவு பிணைஞ்சு வச்சாச்சு, கொஞ்சம் ஊறட்டும். குருமா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்து வச்சாச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சிக்கன் ஒயிட் குருமா பூரிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் ஆயிடுமா? ஆ, ஃப்ரிட்ஜில் பச்சை மிளகாய் புதினா இருக்காது. தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 லவங்கம். பச்சை மிளகாய் 3, சரிங்களா? ஆ, புதினா எடுப்பா. இன்னும் கொஞ்சம் நிறைய எடு. சோற கூட கொட்டுக்கும். வெங்காயத்தோட வளர்க்கணும். கொஞ்சம் தேங்காய் வதக்கியவுடன் பெரிய வெங்காயம் 2, அதையும் சேர்த்து வதக்க வேண்டும். புதினா சிறிதளவு, சிக்கனுக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாகவும் போட வேணாம், கம்மியாகவும் போட வேணாம். கொஞ்சம் நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். ஆறிடுச்சு, இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும்.
சரிங்களா? கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க. அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிக்கணும். இஞ்சி 1/4 கிலோ தக்கனை, கொஞ்சம் இஞ்சி, 1/10 பூண்டு எடுத்திருக்கேன். இதை கிளீன் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் தேவை அளவு, சரிங்களா? சிறிதளவு பெருஞ்சீரகம், சட்டி காயட்டு காஞ்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, கிராம்பு 2, வெங்காயம், சிறிதளவு புதினா, கொஞ்சம் அரைச்சிருக்கோம்ல அதனால கொஞ்சமா, கொஞ்சம் நல்லா செவக்கட்டும், அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குருமாக்கு சாம்பார் வெங்காயம் சொல்கிறாங்க இங்கே, அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதக்கிடுச்சு. இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை கொட்டிடணும். கொஞ்சம் நல்லா வதம் கொட்டணும். இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்னா சிக்கன், அதையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும்.
தேவை அளவு உப்பு. தேவையான உப்பு. விசில் வச்சிடலாம். சிக்கன் வந்தோன்னா பூரி எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெடியாயிருச்சு சிக்கன், பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, சிக்கன் ரெடி ஆயிருச்சு, குக்கர் விசில் வந்துருச்சு. சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, காயட்டும். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரி போட்டுறாங்களா. எண்ணெயை வடிச்சிட்டு பூரி போட்டு எடுத்தாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி சிக்கன் எடுத்துருவோமா. பாருங்க, நல்லா கிரீன் கலராக புதினா ஆட் பண்ணி செமையாக இருக்குது. புதினா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். டேபிள் கொண்டு போயிடலாமா. சுவையான பூரி சிக்கன் ஒயிட் குருமா ரெடி. நண்பர்களை, இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, வணக்கம்.